Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC ல இருந்து CPO 2023 க்கான கம்ப்ளீட் சிலபஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போறோம். இதுல எந்ததெல்லாம் முக்கியமா நம்ம கவர் பண்ணனும் இந்த சிலபஸ்ன்றதை நம்ம பார்க்க போறோம். மா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது டைர் 1 டைர் 2 சொல்லுவோம். அந்த ரெண்டுத்துக்குமே பார்க்க கூடிய சிலபஸ் தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன் டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதாவது சிபிஓன்னு சொல்லக்கூடியது வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் போர்ஸ் இதுல வரக்கூடியதான் 2023 கொடுத்திருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து 22 ஜூலைல இருந்து 15 ஆகஸ்ட் வரையும் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது சப்போஸ் நீங்க இந்த இதுல அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா நமக்கு கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அது வந்து 16 ஆகஸ்ட்ல இருந்து 17 ஆகஸ்ட் 2 டேஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க உங்களுடைய கரெக்ஷனை நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். இதோட எக்ஸாம் பாக்குற போது உங்களுக்கு அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேனா இதோட எக்ஸாம் வந்து அக்டோபர்ல இருக்கும். ஒன்னு இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். இதுல பேப்பர் 1 என்னென்ன வருதுன்னா ரீசனிங்ல வந்து 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். 50 க்வெஸ்சன் வந்து ஒரு க்வெஸ்சன் கரெக்டா படினா ஒரு மார்க் கிடைக்கும், 50 மார்க் கிடைக்கும். ஓகே 50 க்வெஸ்சனுக்கு ஒரு க்வெஸ்சன் ஈச் ஒன்னு. அப்ப அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜுக்கு பார்த்து 50 க்வெஸ்சன் இருக்கும், 50 மார்க். குவாண்டிட்டி மேத்ஸ்ல வந்து குவாண்டிட்டி ஆப்டிவ்ல 50 மார்க், 50 க்வெஸ்சன் 50 மார்க் இருக்கும். இங்கிலீஷ்ல 50 க்வெஸ்சன் 50 மார்க் இருக்கும். மொத்தம் 200 க்வெஸ்சன் இருக்கும், 200 மார்க். இது 2 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாவது நெகட்டிவ் பண்ணீங்க ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். இதுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் எல்லாமே இருக்கும், எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தில தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஓகேவா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்ச உடனே இதில் நீங்க கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதே மாதிரி பிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் ஓகேவா இதெல்லாமே இருக்கும். ஓகேவா இதுதான் மெயினானது. இப்ப நம்ம பார்த்துருந்தோம்ல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட் அது சின்னதா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது எல்லா போஸ்டும் காமன் ஆனதா. இது வந்து மேல் கேண்டிடேட் வந்து உங்களுடைய ஹைட் வந்து 170 இருக்கணும், ஜஸ்ட் 80. அதே மாதிரி எக்ஸ்பேண்டபிள் வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா இதுதான். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த இதை நீங்க பாத்துக்கலாம். ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கும் சில ரிலாக்சேஷன் இருக்கும். இதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த கேட்டகரியில் இல்லையா நீங்க வர்றீங்க, ஃபீமேல்னா இவங்களுக்கு இது 198 இருந்தா ஓகே. இதுல வேற ஏதாவது அவங்களுக்குள்ள சில ஏஜ் ரிலாக்சேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இது ஓகேவா அந்த இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்டி அவங்க இருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து 194 இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா இதான் மெயினானது. நெக்ஸ்ட் வந்து எண்டுரன்ஸ் டெஸ்ட் பிஇடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தது மேலுக்கு வந்து ரன்னிங் இருக்கும். 100 மீட்டர் வந்து 16 செகண்ட்ல போகணும். இதெல்லாமே மேல் கேண்டிடேட்டுக்கு. 1.6 கிலோமீட்டர் வந்து 6.5 மினிட்ஸ் நீங்க மூவ் பண்ணணும், போய் ரீச் பண்ணணும். அதே மாதிரி லாங் ஜம்ப் வந்து 3.65 மீட்டர் வந்து 3 சான்சஸ்ல நீங்க லாங் ஜம்ப் பண்ணணும். அதே ஹை ஜம்ப் வந்து உங்களுக்கு 1/2 மீட்டர் வந்து 3 சான்ஸ்ல நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷார்ட் போர்ட் வந்து 16 லேப்ஸ் இருக்கணும், 4.5 மீட்டர் வந்து 3 சான்ஸ். ஓகே இதெல்லாமே அவங்க கொடுக்குது மேல். அதே மாதிரி ஃபீமேலும் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் ரேஸ்ல வந்து நீங்க 18 செகண்ட்ல ரீச் பண்ற மாதிரி இருக்கும். 800 மீட்டர் ரேஸ்ல வந்து 4 மினிட்ல நீங்க ரீச் பண்ற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டர் 3 சான்ஸ் இருக்கும். ஹை ஜம்ப்லையும் 0.9 மீட்டர் 3 சான்சஸ் இருக்கும். ஓகேவா இந்த ஜெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கிடையாது, ஃபீமேல் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா இதுதான் இதோட இது முடிஞ்ச உடனே தான் நமக்கு பேப்பர் 2 போவாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 கிளியர் பண்ணோன்னா இந்த இது முடிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே நமக்கு பேப்பர் 2 வரும். பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். இதில் 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 200 மார்க் இருக்கும், 2 ஹவர்ஸ் இருக்கும். இதுலையுமே நீங்க ஏதாவது ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/3 மைனஸ் மார்க்காக இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா இதுலயும் க்வெஸ்சன் இருக்கும், எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் தான், இங்கிலீஷ் ஹிந்தில தான் இருக்கும். இப்ப நம்ம சிலபஸ் பார்க்க போறோம். இந்த இதுக்குள்ள பேப்பர் 1 பேப்பர் 2க்குள்ள பார்க்க போறோம். ஓகேவா இப்ப ரீசனிங் நம்ம பாக்குற போது நீங்க நார்மலா எஸ்எஸ்சி ல என்னென்ன பாத்துப்பீங்க, சிஜிஎல் சிலபஸ் பாத்துப்பீங்களே அதே தான், வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்காது, இல்லைன்னா காமன் தான். ஓகேவா இதுல கொஞ்சம் டெப்தா கொடுத்துருப்பாங்க. டெப்த் மீன்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலா. இப்ப கிளாசிபிகேஷன்ல வந்து நம்பர் கிளாசிபிகேஷன் இருக்கும், வேர்ட் கிளாசிபிகேஷன் இருக்கும். இதுல தனித்தனியா கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் கிளாசிபிகேஷன் வேர்டு கிளாசிபிகேஷன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்போம். அதனாலதான் பார்க்கறது இப்படி இருக்கும். நீங்க சிஜிஎல்கான சிலபஸ் நீங்க இருக்கு அதேதான். இந்த சிலபஸ் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்குது, அபிஷா கொடுத்துருக்குது. ஓகே இதை நீங்க பாத்துக்கலாம். குட் இன்க்ளூட் போத் வெர்பல் நான் வெர்பல் டாபிக்ஸ்ல தான் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்க்ளூட் கொஸ்டின் அனாலஜி சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ் ஸ்பேஸ் விஷுவலைசேஷன் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொன்றா நீங்க பாத்துருவாங்க. கோடிங் டி கோடிங் இருக்கும், சிலாஷம் வென் டயக்ராம் எல்லாமே இங்க வந்து கவர் ஆகும். அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லுவாங்க, இங்க வந்து நியூமெரிக்கல் ஆபரேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோல்டிங் டிராயிங் வச்சிருக்கும் இல்லையா, பேட்டர்ன் ஃபோல்டிங் பஞ்ச் ஃபோல்டிங் ஃபிகர் ஃபோல்டிங் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கும்.
எல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங், சிராசிசம், நான்வெர்பல் சீரீஸ் இருக்கும், கோடிங் டி கோடிங் இருக்கும், இந்த இதுல எல்லாமே இருக்கும். நம்பர் சீரீஸ், வேர்டு எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் எல்லாமே இருக்கும். இதுல எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இந்த இது ரீசனிங் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல மேக்ஸ் தான். இதுலயே நீங்க டீச்சர்ல நீங்க என்ன பாத்துக்கீங்க அதே தான் வரப்போது, வேற எதுவும் பெரிய அளவு சேஞ்சஸ் இருக்காது. இதை நீங்க எடுத்து ஒவ்வொன்னா பாருங்க. முதல் நம்பர் சிஸ்டம் இருக்கும், அதுதான் இங்க ஹோல் நம்பர் சொல்லிருக்காங்க. அதுல வந்து டெசிமல், ஃபிராக்ஷன், பிட்வீன் த நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ரூட், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுல வந்து டிஸ்கவுண்ட் தனியா கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் லாஸ் பிள்ளையா டிஸ்கவுண்ட் வந்துடும், பட் ஆனா அவங்க தனியா கொடுத்துருவாங்க. பார்ட்னர்ஷிப், ஓகேவா, மிக்சர் அண்ட் லொகேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பேசிக் அல்ஜிப்ரா, இங்க வந்து பேசிக் அல்ஜிப்ரான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம கொடுத்துருப்போம். இங்க வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் அல்ஜிப்ரா, எலிமெண்ட் ஸ்கொயர், கிராஃப்ஸ், லீனியர் ஈக்வேஷன், இந்த மாதிரி ட்ரையாங்கிள், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் சென்டர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி தனித்தனியே பிரிச்சு கொடுத்துருவாங்க. இன்சுரேஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள், ட்ரிக்னோமெட்ரிக்ல வந்து தனியா இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஒவ்வொன்றாகும். சர்க்குலரு, கோனு, ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, ரெக்டாங்குலர், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மலாக அவங்க கொடுத்துருவது மென்சுரேஷன் சொல்லி கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆங்கிள்ஸு, ஹைட்ஸு, டிஸ்டன்ஸ் இதெல்லாமே இருக்கும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சார்ட்டில் டேட்டா இருந்தால் பிளேஸ், அதாவது பார் சார்ட் வரும் இல்லையா, பார் டயக்ராமு, பை சார்ட் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் வச்சு, அது கொஸ்டின் வச்சு கேட்பாங்க. அது வரும் நெக்ஸ்ட். நமக்கு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் காமனாக உங்களுக்கு எல்லா இதுவுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஹிஸ்ட்ரியாக இருக்கும், அதேமாதிரி கல்ச்சரு, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, குவாலிட்டி, கான்ஸ்டியூஷன், எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக சயின்ஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இதுதான் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் உள்ளது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் உள்ளது, இது வந்து நார்மலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் வந்து இங்கிலீஷ் ஃபேஸ் ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது கரெக்டாக அதை காம்ப்ரிகேஷன் எல்லாம் ரீடபிளாகவும் ரைட்டபிளாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுற மாதிரியானதாக இருக்கும், பேசிக்கானதாக இருக்கும் இங்கிலீஷில். இப்பதான் பேப்பர் டூ, பேப்பர் டூல தான் உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் என்னென்ன ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், வொகாபுலரி, ஸ்பெல்லிங், கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், பேராஸ், இடியோமேட்டிக்ஸ், இந்த மாதிரி இதுலமே காம்ப்ரிஹென்சிவ், இதெல்லாமே இதில் தான் உங்களுக்கு 200 க்வெஸ்சன்ஸ் கிட்ட வருது இல்லையா, இந்த இடத்துல அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பேப்பரில் தான் உங்களுக்கு ஞான இங்கிலீஷே வரும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து கொஞ்சம் மினிமம் ஆனதில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, தென் நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த இதில் சிலபஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணா மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி, அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அவைலபிளாக இருக்கும்.